இது பரத கண்டத்தின் உஜ்ஜயினி மகா சாம்ராஜ்யம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி விக்ரமாதித்யன் தனது சகோதரன் பட்டியின் துணையுடன் அந்த சாம்ராஜ்யத்தை பேரும் புகழுடன் ஆண்டு கொண்டிருந்த காலம். இது இப்படி இருக்க சாந்தசீலர் என்ற ஒரு முனிவர் ஒரு நாள் விக்ரமாதித்தன் சபைக்கு வருகை தருகிறார். சக்கரவர்த்தி விக்ரமாதித்தன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எனது பெயர் சாந்தசீலன். இங்கு அருகில் இருக்கும் வனத்தில் உள்ள காளி கோவிலில் நான் தாயின் வருகைக்காக பல ஆண்டு காலம் தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். தங்களுடைய வீர தீர பராக்கரங்களை கேள்விப்பட்டு தங்களை ஒருமுறை கண்டு செல்லலாம் என்று இங்கு வந்தேன். நல்லது முனிவரே, தங்களின் வருகையால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களின் மீது அந்த மகா காளியின் கருணை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மிகுந்த மகிழ்ச்சி மகாராஜா. தங்களுக்கு தருவதற்காக என்னிடத்தில் விளைந்த இந்த மாதுளை பழத்தை தங்களுக்கு காணிக்கையாக எடுத்து வந்தேன். தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படின்னு சொல்லி சாந்தசீலன் தான் கொண்டு வந்த பழத்தை ராஜா கிட்ட கொடுக்கறாரு. அப்படி அன்னையிலிருந்து அந்த முனிவர் ஒவ்வொரு நாளும் விக்ரமாதித்ய ராஜாவை பார்க்க வரதும் ஒரு மாதுளை பழத்தை கொடுத்துட்டு போறதுமா தினமும் நடந்துட்டே இருந்தது. அதே நேரத்துல ராஜாவும் மாதுளை பழங்களை ஒரே இடத்துல சேகரிச்சு வைக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா விக்ரமாதித்யன் அந்த பழங்களை பார்த்து பட்டி கிட்ட இப்படி சொல்றாரு. இதற்காக அந்த முனிவர் தினமும் வந்து இந்த மாதுளை பழங்களை வழங்கிச் செல்கிறார். ஆம் விக்ரமா, இன்னொரு விஷயம் என்னவென்றால், இதுவரை இந்த பழங்களில் எதுவும் கெடவில்லை. இன்று பறித்தது போலவே இருக்கின்றன. இன்று பறித்தது போன்றே இருக்கிறதா? எங்கே, ஒரு பழத்தை எடுத்து பாதியாக வெட்டி கொண்டு வா. விக்ரமாதித்தனோட கட்டளைப்படியே பட்டி அந்த பழங்கள்ல இருந்து ஒரு பழத்தை எடுத்து பாதியா வெட்டின உடனே அந்த பழத்துல இருந்து ரத்தினங்களா கீழே கொட்டுது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன விக்ரமாதித்யன், என்ன இது, அந்த முனிவர் கொண்டு வரும் பழங்கள் சாதாரணமானதாக தெரியவில்லையே. அப்படி என்றால் எல்லா பழங்களும் இது போன்றுதானா? நீ என்ன சொல்கிறாய்? ஆம் அரசே, அவர் கொண்டு வந்து தரும் பழங்கள் சிறப்பு மிக்கவை. அப்படியென்றால் அவர் தினமும் உங்களிடம் ஏதோ எதிர்பார்த்துதான் வருகிறார் மகாராஜா. வெறுமனே யாரும் விலையுயர்ந்த காணிக்கைகளை தரமாட்டார்களே. ஆம், நீ சொல்வதும் சரிதான். நாளை அந்த முனிவர் வந்த உடனேயே அவர் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மறுநாளும் வழக்கம் போலவே சாந்தசீலன் விக்ரமாதித்யன் அரசவைக்கு வராரு. சாந்தசீலனை பார்த்த விக்ரமாதித்யன் இப்படி கேக்குறாரு. முனிவரே, தாங்கள் அளித்த மாதுளை பழங்களை பார்த்தே, மிகவும் விந்தையாக இருக்கிறது. அவை எல்லாவற்றிலும் ரத்தினங்கள் நிறைந்திருக்கின்றன. உண்மையில் தாங்கள் யார்? ஏன் தினமும் இங்கு வருகிறீர்கள்? என்னிடமிருந்து தாங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? சொல்கிறேன் அரசே, சொல்கிறேன். நான் காளி தேவியின் பூஜையில் ஒரு பாகமாக வரும் சுக்லபட்ச துவாதசி நாளன்று இரவு நேரத்தில் மயானத்தில் பூஜை செய்ய சித்தமாயிருக்கிறேன். நீங்கள் அங்கு தனியாக வந்து எனது யாகம் நிறைவேற உதவி புரிய வேண்டும் என்று அரசர் அவர்களை எதிர்பார்க்கிறேன். இதை நான் தங்களிடம் கேட்கவே தினமும் உங்களை பார்க்க வந்து வந்து போய் கொண்டிருக்கிறேன். இதுதான் தங்களின் கோரிக்கை என்றால் இதை சொல்ல ஏன் இவ்வளவு தாமதம்? காளித்தாயின் யாகம் என்று கேட்டிருந்தால் நீங்கள் வந்த முதல் நாளே நான் உங்களுக்காக வந்து உதவி செய்திருப்பேனே. நீங்கள் காலத்தை வீணாக்கி விட்டீர்கள் முனிவரே. பரவாயில்லை மகாராஜா, தாமதமானாலும் என்னுடைய யாகத்துக்கு வர நீங்கள் சம்மதம் தெரிவித்ததற்கு மிக்க நன்றி மகாராஜா. நான் தங்களுக்காக வரும் துவாதசி இரவு அன்று மயானத்தில் காத்திருப்பேன். இப்போது எனக்கு விடை கொடுங்கள் அரசே. நிச்சயம் வருவேன். இப்பொழுது நீங்கள் செல்லலாம். விக்ரமாதித்தன் கொடுத்த வார்த்தையால அங்கிருந்து கிளம்பிடுறாரு சாந்தசீலன். அது போலவே துவாதசி அன்னைக்கு ஒரு மயானத்துக்கு பக்கத்துல காளி தேவி கோவில்ல தன்னோட சீடனோட சேர்ந்து யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு விக்ரமாதித்யனுக்காக காத்துட்டு இருக்காரு சாந்தசீலன். குருவே, இந்த யாகத்திற்கு விக்ரமாதித்ய மகாராஜா வருவாரா? விக்ரமாதித்யன் மற்ற அரசர்கள் போல் கிடையாது. வீர பராக்கிரம நற்குணங்கள் பொருந்திய மகா சக்கரவர்த்தி. அதனால்தான் இந்த யாகத்திற்கு அவரை அழைப்பு விடுத்தேன். குருதேவா, இதுவரையில் இந்த யாகத்திற்காக 999 ராஜகுமாரர்களை பலி கொடுத்துட்டீங்க. இவரோட இந்த யாகம் முழுவடைஞ்சிருமா? அடைந்துவிடும் சிஷ்யா. அநேக வருடங்கள் நான் தவம் புரிந்து அந்த மகா காளி தேவியின் மனதை குளிர்வித்து அவள் என் முன்பு தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது, நான் இந்த பூ உலகத்தில் அனைவரையும் விட சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டேன். சர்வ வல்லமையும் வேண்டுமென்றேன். அப்படி கேட்டபோது என் முன் தோன்றிய அந்த தாய் சற்று நேரம் மௌனமாகவே இருந்தாள். அப்புறம் என்னாச்சு குருதேவா? மகா காளி தேவி வரம் கொடுத்தாங்களா இல்லையா? இல்லை. அவ்வளவு பெரிய ஆசை நிறைவேற வேண்டுமென்றால்
1000 ராஜகுமாரர்களை இந்த யாகத்தில் பலி கொடுக்க வேண்டுமென்றால் அதில் 1000வது அரசன் மட்டும் மற்ற அனைவரை விட சிறந்தவனாகவும் மகா சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டுமாம். அப்படிப்பட்ட ஒருவனை இந்த யாகத்தில் பலி கொடுத்தால் அப்போது என் ஆசை நிறைவேறும் என்று சொன்னாள். அப்படியா குருதேவா? ஆனா ஒருவேளை 1000வது இளவரசர் யாரும் உங்களுக்கு கிடைக்கலனா இதுக்கு வேற பரிகாரமே இல்லையா குருதேவா? ஏன் இல்லை, இருக்கிறது. ஒருவேளை இந்த 1000வது அரசனுக்கு பதிலாக என்னை போல் தவ வலிமை கொண்ட ஒரு முனிவனை நெருப்பில் பலி கொடுத்தாலும் அந்த எண்ணம் நிறைவேறுமாம். இதுவரை 999 ராஜகுமாரர்களை இந்த யாகத்தீயில் பலி கொடுத்திருக்கிறேன். இப்போது இந்த விக்ரமாதித்தனோடு சேர்ந்து எனது யாகமும் நிறைவேறும். அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ள கொடுத்த வாக்குறுதிப்படி தனியா விக்ரமாதித்ய நரசன் சாந்தசீலனுக்கு யாகத்துல உதவி புரியறதுக்காக அங்க வந்து சேர்றாரு. வந்து விட்டீர்களா அரசே? சரியான சமயத்தில் வந்தீர்கள். எனது யாகத்திற்கு உதவி புரிவதற்கு தங்களுக்கு நன்றிகள். காளித்தாயின் மனதை குளிர்விக்க, நீங்கள் செய்ய போகும் யாகத்திற்கு உதவி புரிவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று தாங்கள் சொல்லுங்கள். அரசே, இங்கிருந்து தென் திசையை நோக்கிச் சென்றால் அங்கு ஒரு மரத்தின் மீது வேதாளம் எனும் பிணம் தலைகீழாக அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். தாம் அதை பிடித்து கட்டி இங்கு கொண்டு வந்தால் அதை இந்த யாக நெருப்பில் நான் சமர்ப்பித்து விடுவேன். இதுதான் தாம் எனக்கு செய்கிற பேரு உதவி அரசே. ஆகட்டும் முனிவரே, நான் இப்பொழுதே அங்கு சென்று அந்த வேதாளத்தை கட்டி இழுத்து இங்கு கொண்டு வருகிறேன். ஆ மகாராஜா, இன்னொரு விஷயம், அந்த வேதாளத்தை தாம் சென்று அடைவதில் இருந்து இங்கு மறுபடியும் தாம் திரும்பி வரும் வரை மௌனமாகவே இருக்க வேண்டும். அந்த வேதாளம் தங்களது மௌனத்தை கலைக்க எவ்வளவோ முயற்சிகள் செய்யும். அப்படி உங்களது மௌனத்தை அது கலைத்து விட்டால் அது மீண்டும் இருந்த இடத்திற்கே பழையபடியே போய் சென்றுவிடும். அதனால் கவனமாக இருங்கள். அப்படியே முனிவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் அந்த வேதாளத்துடன் பேச்சு கொடுக்காமல் அதை கட்டி இங்கு இழுத்து வருகிறேன். அப்படி விக்ரமாதித்யன் சத்தியசீலன் கிட்ட இருந்து விடை பெற்றுட்டு வேதாளம் இருக்கிற இடத்தை தேடி போறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாந்தசீலனுடைய சீடன் தான் குரு கிட்ட இப்படி கேக்குறாரு. குருதேவா, உங்களுக்கு வேண்டிய விக்ரமாதித்யன் அரசர் உங்களிடமே வந்தாரு. அவரை உடனே நீங்க பலி கொடுக்க வேண்டியதுதானே? எதுக்கு அந்த வேதாளத்தை கட்டி இழுத்துட்டு வர சொல்லி அங்க அனுப்புனீங்க? ஓ அதுவா, சொல்கிறேன் கேள். இந்த யாக நெருப்பில் விக்ரமாதித்தனுக்கு முன்பாக அந்த வேதாளத்தை நெருப்பில் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காகவே விக்ரமாதித்தனை அங்கு அனுப்பி வைத்தேன். அப்படி என்றால் அந்த வேதாளம் யார் குருதேவா? விக்ரமாதித்த அரசரின் மௌனத்தை கலைத்தால் மறுபடியும் அந்த வேதாளம் ஏன் அதே மரத்தில் போய் தொங்க வேண்டும்? அது ஒரு பெரிய கதை. அந்த வேதாளம் இப்போது ஒரு பேய். ஆனால் பூர்வ ஜென்மத்தில் அவன் ஒரு பிராமணன். சிவாலயத்தில் ஒரு பூசாரியாக சிவபார்வதிக்கு மிகுந்த பக்தி சிரத்தையுடன் பூஜை செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு நாள் சிவனும் பார்வதியும் ஏகாந்தமாக இருந்த நேரத்தில் பார்வதி தேவி சிவனிடம் யாருக்கும் தெரியாத விந்தையான கதைகளை தனக்கு சொல்ல கேட்டுக்கொண்டாள். அப்போது சிவபெருமான் யாரும் அறிந்திடாத விசித்திரமான கதைகளை பார்வதியிடம் சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு குருதேவா? அது சரி, அந்த பூசாரி எப்படி வேதாளமாக மாறினார்? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அன்று சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன கதைகளை இவன் மறைந்திருந்து கேட்டுவிட்டான். அந்த கதைகளை எல்லாம் இவன் தன் மனைவியிடம் சொல்லி அப்படியே அந்த கதைகள் எல்லாம் அனைவரிடமும் பரவியது. இது எல்லாருக்கும் தெரிந்து போய் இறுதியில் பார்வதி தேவியின் காதுக்கே வந்து சேர்கிறது. அதுக்கப்புறம் என்னாச்சு குருதேவா? இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் வந்து, தாம் என்னிடம் யாரும் அறிந்திராத கதைகளை சொல்கிறேன் என்று சொல்லி உலகத்தில் அனைவரும் அறிந்த கதைகளை என்னிடத்தில் ஏன் சொன்னீர்கள் என்று கேட்டாள். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாரு குருதேவா? அந்த மகாதேவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் தன்னுடைய கதைகள் உலகம் முழுவதும் தெரிந்ததற்கு காரணமானது அந்த பிராமணன் தான் என்று தெரிந்து கொண்டு உடனடியாக அவன் பேயாக மாற கடவுது என்றும் மயானத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும்படியும் அவனை சவித்து விட்டார். ஐயோ, அப்போ அன்றிலிருந்து அந்த பூசாரி பேயாக மரத்தில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறாரா? ஆம், அப்படி சாபத்திற்கு ஆட்பட்ட அந்த பிராமணன் தான் இந்த வேதாளம். அப்படி என்றால் விக்ரமாதித்ய மகாராஜா அந்த வேதாளத்தை கட்டி இழுத்து கொண்டு இங்கே கொண்டு வரும் வரை இந்த யாக முழுமை அடையாது, அப்படிதானே குருதேவா? ஆம் சிஷ்யா, அவர்கள் இருவரும் இங்கு வரும் வரை நமது காத்திருப்பு முடியாது. அதுபோலவே யாகமும் முழுமை அடையாது. இங்க இன்னொரு பக்கம் விக்ரமாதித்தன் சாந்தசீலர் சொன்ன அடையாளங்களை ஞாபகம் வச்சு தென்பகுதியில இருக்கிற வேதாளம் தொங்குற மரத்துக்கு வந்து சேர்றாரு. அங்க மரத்துல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பார்த்து அதை கட்டி இழுத்துட்டு போக முன்னுக்கு நகர்றாரு.
இதை கவனிச்ச வேதாளம் அவர்கிட்ட இப்படி பேச ஆரம்பிக்குது. ராசா வந்துட்டியா? ராசா, உனக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். ஆயிரம் வருடங்களாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வா ராசா, வா, என்னை விடுதலை பெறச்சை அப்படின்னு வேதாளம் விக்ரமாதித்தனை அழைக்க ஆரம்பிக்குது. ஆனா சாந்தசீலன் சொன்ன மாதிரி விக்ரமாதித்யன் ஒரு வார்த்தையும் பேசாம மௌனமா அந்த மரத்து பக்கத்துல போறாரு. ராசா, பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த தவறுக்கு அந்த மகாதேவர் என்னை சபித்து இந்த மரத்தில் தொங்கும் பேயாக என்னை மாற்றிவிட்டார். ஆனால் நான் அவரை சாப விமோசனத்திற்காக வேண்டிய போது, எதிர்காலத்தில் நீ வருவாய் என்றும் எனக்கு நீ சாப விமோசனத்தை தருவாய் என்றும் அந்த மகாதேவர் எனக்கு வரமருளினார். இன்று அந்த நாள் வந்துவிட்டது. ராசா, வா ராசா, வா, வந்து எனக்கு சாப விமோசனம் கொடு அப்படின்னு வேதாளம் எவ்வளவு பேசினாலும் விக்ரமாதித்யன் அதை எதையுமே கண்டுகொள்ளாம தன்னுடைய மௌனத்துக்கு பங்க வராம வேதாளத்தை கட்டி தன்னுடைய தோல்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி அவங்க அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்ச போது வேதாளம் விக்ரமாதித்தனோட மௌனத்தை எப்படியாவது கலைச்சிடணும்னு உலக பிரயத்தனம் பண்ணுது. ராசா, எப்படியோ கஷ்டப்பட்டு நீ என்ன அந்த மரத்துல இருந்து கீழே இறக்கிட்ட. இப்ப நாம இங்கிருந்து ரொம்ப தூரத்துக்கு பிரயாணப்பட வேண்டியது இருக்கு. அதனால வழியில நீ களைப்படையாம இருக்க நான் உனக்கு ஒரு விசித்திரமான கதை சொல்ல போறேன், கேளு. ஆனா அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்ன சில கேள்விகள் கேட்பேன். அப்போ நீ எனக்கு பதில் சொல்லி உன்னோட மௌனம் களைஞ்சு போச்சுன்னா நான் மறுபடியும் அந்த மரத்துக்கே போய் சேர்ந்துடுவேன். ஒருவேளை அந்த கேள்விகளுக்கு உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ பதில் சொல்லலன்னா உன்னோட தலை சுக்கு நூறா செதறிடும். ஆனா உனக்கு எந்த பதிலுமே தெரியாம நீ மௌனமா பேசாமலே இருந்துட்டா அப்ப எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடும். அதனால அது வரைக்கும் சிரமப்படாம நான் சொல்ற கதைய கேளு அப்படின்னு சொல்லுது வேதாளம். இப்ப விக்ரமாதித்யன் வேதாள சொல்ற எல்லாத்தையும் கேட்டாலும் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமாவே தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. ராசா, அப்ப சித்தமாயிட்டல்ல? அப்படின்னா முதல் கதைய நான் சொல்றேன். விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளோட தொடர்களின் பகுதியா இந்த வீடியோல நீங்க விக்ரமாதித்யன் சாந்தசீல அப்புறம் வேதாளத்தோட கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகள்ல முதல் கதைய விக்ரமாதித்யன் வேதாளம் பார்ட் 2 பாருங்க.